வணக்கம், நான் துரைராஜ், கடலூர் ஆர்கேஐடியில் எலக்ட்ரீஷியன் ஜேடிஓவாக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் அப்ளைன்சஸ், தமிழில் வெப்பமூட்டும் உபகரணங்கள். ஒரு உபகரணம் வெப்பத்தினால் வேலை செய்யுதுன்னா அதுக்கு பெயர் வெப்பமூட்டும் உபகரணங்கள். சரி, இந்த வெப்பமூட்டும் உபகரணங்கள் அதாவது ஹீட்டிங் அப்ளைன்சஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னா என்ன, அது எங்கெங்கே பயன்படுது, அந்த வெப்பம்ங்கிறது எப்படி உருவாகுது, இது எந்தெந்த இடங்களில் எந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோன்னா, முதல்ல எலக்ட்ரிக் ஸ்டவ், ரெண்டாவது எலக்ட்ரிக் கிட்டில், மூணாவது பார்த்தீங்கன்னா இம்மர்சன் டைப் வாட்டர் ஹீட்டர், நாலாவது பார்த்தீங்கன்னா ரூம் ஹீட்டர், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர், நம்ம வீட்டு பாத்ரூம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற வாட்டர் ஹீட்டர், ஆறாவதாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அயன் ஆர் அயன் பாக்ஸ். எலக்ட்ரிக் அயன் அப்படிங்கிறது டெக்னிக்கல் நேம், நம்ம பேச்சுவார்த்தையில் அதை நம்ம வந்து அயன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். இதெல்லாமே எதில் பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஹீட், ஹீட்டுனால் நமக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்கள் இல்லைங்களா. இப்போ இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடுகளில் சமையலுக்கு பயன்படுறது ஸ்டவ். இந்த கிட்டிலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காஃபியோ இல்லை சின்ன உடனே ஒரு தண்ணியோ எதோ சுட வைக்கணும் போனோன்னா அந்த கிட்டிலுங்கிறது நமக்கு பயன்படுது. அடுத்தது வாட்டர் ஹீட்டர், இம்மர்சன் டைப் வாட்டர் ஹீட்டர், அதனால் இம்மர்சன் டைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சுருளாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருந்தால் அது பேர் இம்மர்சன் டைப் வாட்டர் ஹீட்டர்னு சொல்லுவாங்க. ரூம் ஹீட்டர், ரூமில் இருக்கிற வெப்பத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ரூம் ஹீட்டர் நம்ம பயன்படுத்துவோம். அப்புறம் வாட்டர் ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் பற்றி உங்களுக்கு தெரியும், பாத்ரூம்லலாம் வந்து வாட்டர் ஹீட்டர் வச்சுருப்போம், நம்ம சூடான தண்ணியை வேணும்னா போட்டு குளிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் வாட்டர் ஹீட்டர். சரி, இப்போ இது எது அடிப்படையில் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா. அது மின்னாற்றலை பயன்படுத்தி வெப்பம் பெறப்படுகிறது. ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக மின்சாரம் பாயுது அப்படின்னு சொன்னால் அந்த ரெசிஸ்டன்ஸில் கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், வெப்பம் கண்டிப்பாக ஏற்படும். அந்த வெப்பத்தை பயன்படுத்தி நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கலாம், நமக்கு எந்தெந்த மாதிரியான வகைகளில் இது உதவும் அப்படிங்கிறது தான் இந்த ஹீட்டிங் அப்ளையன்சஸ் பாடத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு ஒயரில் கரண்ட் சப்ளை கொடுத்தோன்னா என்னாகும், எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும், எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு வெப்பம் ஏற்படும். இதே அதிகமான ரெசிஸ்டன்ஸ் கொண்ட ஒரு ஒயரில் நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது என்னாகும், அதிகமான வெப்பம் ஏற்படும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த அப்ளைன்சஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹீட்டை ஏற்படுத்துகிறோம். சரி, அது என்ன எலிமெண்ட் நமக்கு வந்து வெப்பத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது, சாதா ஒயர் தான். அந்த ஹீட்டிங்னு வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அதுக்கு ஹீட்டிங் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். சரி, டெக்னிக்கலாக ஹீட்டிங் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹீட்டிங் எலமெண்ட் ஆனது எதால் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நைக்ரோம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலால் அதை நம்ம செஞ்சுருப்போம். ஸோ இந்த நைக்ரோம்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிக்கல் 80%, குரோமியம் 20% கலந்த ஒரு உலோக கலவை தான். இதோட அதிகபட்சமான வெப்பநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா 1150°C. இதில் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட அதிகபட்சமான வெப்பம், அது மேலே போச்சுன்னா கட்டாயிடும். இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங் போல் ஒரு வடிவம், அவ்வளோதான், ஒரு காயில் அவ்வளோதான். சாதாரணமாக ஒரு காயில் நம்ம என்ன சொல்லுவோம், சுருளாக இருந்தால் ஒரு ஒயரை நம்ம சுற்றி சுற்றி வச்சா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், நம்ம காயில்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டை ஏற்படுத்துறதுக்கு இந்த நைக்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயர் காயில் வடிவத்தில் நம்ம சுற்றி வைத்து அதுக்கு என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுத்த உடனே எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது, அதிகமான ரெசிஸ்டன்ஸின் காரணமாக இந்த நைக்ரோம் ஒயர் வெப்பம் அடையுது. ஸோ வெப்பம் அடைஞ்ச உடனே இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பல்வேறு வழிகளில் இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டவ். இந்த ஸ்டவ்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, இந்த நெய்வேலி மாதிரியான பெரிய மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் மின்சாரம் மலிவு விலையில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இது அதிகமாக அந்த பகுதியில் இதை பயன்படுத்துவாங்க. இதில் வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி ஒரு இரும்பு உருளை போல் ஒரு சுற்றி இரும்பு இருக்கும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்சிலின் பீங்கானால் செய்யப்பட்ட உள்ள குழிகள் வெட்டப்பட்ட ஒரு வடிவம் இருக்கும். இது நடுவில் பொருத்திருப்பாங்க. இந்த பீங்கானை அந்த உருளை போன்ற இரும்பு வடிவத்துக்குள்ளே பொருத்தி இந்த பீங்கானும் அந்த இரும்பும் டச் ஆகாத அளவுக்கும் பண்ணியிருப்பாங்க.
இப்போ இந்த நைக்ரோம் ஒயர் இருக்குங்களா, இந்த ஹீட்டிங் எலமெண்ட், இந்த எலமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நடுவில் இருக்கக்கூடிய பள்ளங்களில் புதைப்பாங்க. புதைச்சி ரெண்டு ஒயர் வெளியில் வரும், ஒன்று பாசிட்டிவ் ஒன்று ஃபேஸுக்கு, இன்னொன்று நெகட்டிவ்க்கு. இந்த ஃபேஸ் நெகட்டிவ் இப்போ நீங்கள் சப்ளை கொடுத்தீங்கன்னா, இந்த காயில் ஆகப்பட்டது என்னாகும் கேட்டிங்கன்னா, பழுக்கும், நல்லா பழுக்கும். இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங் அப்ளைன்சஸ், ஹீட்டை வெளிப்படுத்துகிற தன்மை. இப்போ அதிகமாக உங்களுக்கு ஹீட் வெளியில் வந்து போச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது மேலே நீங்கள் பாத்திரத்தை வச்சிங்கன்னா அந்த பாத்திரம் சூடாகும். ஆனால் இந்த பாத்திரத்தை டைரெக்டாக கொண்டு போய் அதில் வைக்க முடியாது. அந்த எலமெண்ட்டுக்கும் உங்கள் பாத்திரத்துக்கும் பாத்திரத்துக்கும் நடுவில் ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி ஒரு க்ரில் வச்சுருவாங்க. இப்போ அந்த க்ரில்லு மேலே தான் நீங்கள் என்ன பண்ணலாம், பாத்திரத்தை வைக்கலாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் கொண்டு போய் அதில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக் அடிக்கும். ஸோ இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் ஹீட்டிங் அப்ளைன்சஸாக ஒர்க் பண்ணுற மெத்தட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு இரும்பு வளையம், அந்த இரும்பு வளையத்துக்கு நடுவில் வந்து நம்ம இந்த போர்ஸ்லினை வைக்கிறோம். போர்ஸ்லினில் வெட்டப்பட்டு உள்ள பள்ளத்து மேலே நம்ம எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். எலமெண்ட்டுக்கு ரெண்டு பகுதி இருக்கும், ஆரம்ப முனை ஒன்று இருக்கும், முடிவு முனை இருக்கும். இந்த ஆரம்ப முனை முடிவு முனைக்கு நம்ம சப்ளை கொடுத்தோன்னா இந்த எலமெண்ட் ஹீட் ஆகுது. ஹீட் ஆகிறதன் மூலம் நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்குது, எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்ட்டட் டு ஹீட் எனர்ஜி. இப்போ நம்ம அந்த ஹீட் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம சமையல் செய்கிறோம். இதே வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் ஹீட்டராக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ரோட்டரி சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஒரு ரோட்டரி சுவிட்சை எடுத்து நம்ம ஃபேஸ் டைரெக்டாக பேரலாக கனெக்ட் பண்ணால் அது ஃபுல் எனர்ஜியோட ஒர்க் பண்ணும். இதுவே சீரியஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப லோ எனர்ஜியில் ஒர்க் பண்ணும், லோ ஹீட் அதில் ஒர்க் பண்ணும். இதே சிங்கிளாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹீட்டில் ஒர்க் பண்ணும். அதாவது புரியுதா, ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், ரெண்டு எலமெண்ட்டுக்கு பேரலாகவே நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஹீட் ஓவராக இருக்கும். சீரீஸில் கனெக்ட் பண்ணால் ஹீட் லோவாக இருக்கும். சிங்கிள் எலமெண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணால் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்மல் ஹீட்டில் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ரோட்டரி சுவிட்ச் மூலமாக 3 லெவலாக இந்த ஹீட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் ஒர்க் பண்ணுற ப்ராசஸ். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் கிட்டில். நீங்கள் படத்தில் பார்த்துட்டுருக்கிறது தான் எலக்ட்ரிக் கிட்டில். நீங்கள் மோஸ்ட்டாக அதெல்லாம் நம்ம டிவியில் தான் பார்த்துருப்போம், வீடுகளில் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு 1 லிட்டரோ இல்லை ஒரு 1/2 லிட்டரோ அளவுக்கு ஒரு தண்ணியோ பாலோ இல்லை ஒரு காஃபியோ நம்ம உடனடியாக சூடு பண்ணி அதை வத விருந்தாளிகளுக்கு நம்ம கொடுக்கறது தான். இதோட அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூஜா மாதிரி இருக்கும், மேலே கைப்பிடி இருக்கும். இதோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம முந்தைய படத்தில் பார்த்தோம் இல்லைங்களா எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் எப்படி ஒர்க் பண்ணதோ அதே ப்ராசஸ் தான். இதோ இந்த ஸ்டவ்வோட இந்த கிட்டிலோட அடிப்பகுதியில் உங்களுக்கு என்ன வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா காயில் வச்சுருப்பாங்க. அதே காயில் தான் கீழே வச்சுருப்பாங்க, தோசை கல் மாதிரி இருக்கும், அது மேலே என்ன பண்ணிப்பாங்கன்னா காயில் வச்சுருப்பாங்க. இந்த காயிலுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா மைக்கா மைக்காவால் கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த காயில் மேலே போய் என்ன ஆகிடக்கூடாது, டச் ஆகிடக்கூடாது. மைக்காங்கிறது ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடியது, ரொம்ப நேரத்துக்கு ஹீட்டை வச்சுருக்கக்கூடியதும் கூட மைக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கிட்டிலுக்கு கீழ் பக்கத்தில் பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயிலை வச்சு முன்னே நம்ம ஸ்டவ்வுக்கு சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் ஒரே ஒரு எலமெண்ட் எடுத்து கீழே ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டு ரெண்டு முனைகள் வெளியே வரும். ஒன்று ஃபேஸு, இன்னொரு நியூட்ரலில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நல்லா பழுக்கும். பழுக்கும் போது ஹீட் ஆகுது, ஹீட் ஆகும் போது அந்த எலமெண்ட்டுக்கு மேலே இருக்கிற இந்த கிட்டில் அகப்பட்டது கிட்டிலுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியோ காஃபியோ எதாக இருந்தாலும் அதை ஹீட் ஆகுது. இப்போ நமக்கு ஹீட் கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்ட்டட் டு ஹீட் எனர்ஜி. ஸோ ஒரு கிட்டிலோட வேலை இதுதான். இந்த கிட்டிலில் இம்மர்சன் டைப்னு ஒன்று இருக்குது. அந்த இம்மர்சன் டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடியது தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வாட்டர் ஹீட்டர் இம்மர்சன் டைப் தான், அதில் உங்களுக்கு விளக்கமாக தெரியும். இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ கிட்டிலோட கீழ்ப்பகுதியில் இப்போ முறை நம்ம நம்ம பார்த்துட்டு கிட்டிலோட கீழ்ப்பகுதியில் காயிலை சுற்றி வச்சு அது மேலே கிட்டில் என்ன பண்ணுறாங்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த இம்மோசன் டைப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்மோசன் டைப் சுருள் சுருளாக இருக்கக்கூடிய காயில் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா சுருகி வச்சுருப்பாங்க. சுருகி வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போது டைரெக்டாக அந்த கிட்டிலுக்குள்ள தண்ணி ஊற்றும் போது அந்த இம்மோசன் டைப் அந்த ஹீட்டர் மேலே என்ன ஆகுது உங்களுக்கு அந்த தண்ணி பட்டு இந்த எலமெண்ட்டான ஹீட் ஆகும்போது அந்த தண்ணியோ காஃபியோ என்னாகும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சூடாகும். ஸோ இதுதான் ஒரு கிட்டிலோட ஒர்க்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இம்மர்சன் டைப் வாட்டர் ஹீட்டர்.
இந்த வாட்டர் ஹீட்டரில் நம்ம என்ன நம்ம வீடு மேக்ஸிமம் நம்ம வீடுகள்லாம் இது தான் இருக்கும். நம்ம வாளியில் தண்ணி சுட வைக்கணும் அப்படின்னு சொன்னால் வாளியில் தண்ணி பிடிச்சி உடனே தூக்காது, என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வச்சிடும். சரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது? பேசிக் எல்லாத்துக்குள்ளேயும் எலமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காயில் தான் இருக்கும். எலமெண்ட்னு சொல்லக்கூடிய ஹீட்டிங் காயில், ஹீட்டிங் எலமெண்ட் உள்ளே இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் வாட்டர் ஹீட் பண்ணுற சுழு சுருளாக இருக்கா, இது ஒரு பைப்பு தான். இந்த பைப்புக்குள்ளே என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்கும், அதிக மின்தடை கொண்ட ஒரு எலமெண்ட் இருக்கும். அந்த நைக்ரோம் சொல்லக்கூடிய அந்த எலமெண்ட் உள்ளே இருக்கும். இந்த இம்மர்சன் டைப் வாட்டர் ஹீட்டர் இந்த அலுமினியம் பைப் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, மேலே தான் உங்களுக்கு சில்வர் கோட்டிங், உள்ளே காப்பராக கூட இருக்கலாம். இந்த காயில் உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அந்த பைப்புக்குள்ளே ஃபுல்லாக காயிலை நிரப்பி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த காயிலுக்கு சப்ளை கொடுத்தா உங்களுக்கு அந்த காயில் ஹீட் ஆகுது. காயில் ஹீட் ஆகும் போது மேலே இருக்கக்கூடிய அந்த பைப்பும் ஹீட் ஆகுது. அந்த சில்வர் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அந்த இடமும் உங்களுக்கு ஹீட் ஆகும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எதில் முழுக வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுவும் உங்களுக்கு என்ன ஆகிடும், ஹீட் ஆகும். நம்ம தண்ணி பக்கெட்டில் தண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ அப்போ தண்ணி என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகும். இப்போ இந்த காயில் டைரெக்டாக அந்த பைப்பில் விட்டுருவாங்களா, விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும், இந்த காயில் போய் இந்த பைப்பில் டச் ஆகும், பைப்பை நம்ம தொடரும்போது என்ன ஆகும், நமக்கு ஷாக் அடிக்கும், தண்ணியில் ஷாக் அடிக்கும், எல்லாம் அடிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த காயிலை டைரெக்டாக கொண்டு போய் அதில் டச் பண்ணாமல் சின்ன சின்னதாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் வைப்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மணியாக இருக்கும், சின்ன சின்ன பீங்கானில் செய்யப்பட்ட மணிகளை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பி, இந்த எலமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பிங்களுக்கு அந்த பை அந்த மணிகளுக்குள்ளே அந்த எலமெண்ட்டை விட்டு என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப முடியும் முடிவு முடியும் வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி போய் இந்த பைப் மேலே தொடுமா அப்படின்னு கேட்டால் தொடாது, ஹீட்டை மட்டும் வெளியில் விடும். அந்த ஹீட்டின் காரணமாக அந்த பைப்பு ஹீட் ஆகும், அந்த பைப்பு ஹீட் ஆச்சுன்னா தண்ணியும் ஹீட் ஆகும். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்மர்சன் டைப் வாட்டர் ஹீட்டர் ஒர்க் பண்ணுற ப்ராசஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் ஹீட்டர். இந்த ஹோம் ஹீட்டர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்ம ஊர்களில் இதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். இதை எங்கே பயன்படுத்துவோம்னு கேட்டிங்கன்னா குளிர் பிரதேசங்களில் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்லாம் போனீங்கன்னா ஃபேன்லாம் இருக்காது, ஏசியும் இருக்காது, ஃபேனும் இருக்காது, ஒரே குளிராக இருக்கும். இப்போ நம்ம புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏசியை போட்டு கூலாக்கிக்கிறோம். ரொம்ப கூலிங்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஊர்களில் மார்கழி மாதம் கூலிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் போய்ட்டு இந்த கட்டைங்கள்லாம் கொளுத்தி போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், குளிர் காஞ்சிகிட்டு இருப்போம். இப்போ பெரிய அந்த மாதிரி இடங்களில், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடங்களில், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரூமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஹீட்டருக்குள்ளே என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா இதே எலமெண்ட்டு தான் இருக்கும். இந்த எலமெண்ட்டை இதில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதில் இருக்கிற மாதிரி ஒரு பீங்கான் டியூப்லேயோ ஒரு நீள் வடிவ பீங்கான்லேயோ இல்லை ஒரு மின்சாரத்தை கடத்தாத ஹீட்டை தாங்கக்கூடிய ஏதாவது போர்சிலின் ஏதாவது அந்த மாதிரி ஒரு பொருட்களின் மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலிமெண்ட்டை சுற்றிடுவாங்க, சுற்றி உள்ளே வச்சுருவாங்க. உள்ளே வச்சு சப்ளை ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாத்துலேயும் பார்த்த மாதிரி ஃபேஸ் நியூட்ரல் அது டைரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பழுக்கும். பழுக்கும் போது வெப்பம் வெளியில் வரும். இந்த வெப்பத்தை இந்த அரை முழுக்க பரவ செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது உள்ளே என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஒரு பேக் சைடில் ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபேன் ஓடும்போது இந்த வெப்பத்தை தள்ளுது, வெப்பம் அந்த அரை முழுக்க நிறையுது, நிறைஞ்சோன்னே நமக்கு குளிராகப்பட்டது கண்ட்ரோல் செய்யப்படுது. அப்புறம் நமக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆச்சு, திரும்ப அதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூம் ஹீட்டர். ஒரு காயில், அந்த காயில் வெப்பமாகுது, பின்பகுதியில் ஃபேன் வச்சுருப்பாங்க, அந்த ஃபேன் சுத்தமாக அந்த காயிலில் பட்டு காயிலேருந்து வெளியில் வர காற்று சூடான காற்றாக இருக்கும். இந்த மெத்தட் வேற எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம முடிவெற்ற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டர்னு சொல்லி தலைக்கு போடுவோம் இல்லைங்களா, அதில் இதே ப்ராசஸ் தான் இருக்கும். நமக்கு அவங்க கன் மாதிரி வச்சுக்கிட்டு பட்டன் அடிச்சோடனே ஒரு சூடான காற்று வெளியில் வருது இல்லையா, இது எப்படி நடக்குதுன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். அது உள்ளே கழட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு காயில் இருக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி காயில் இருக்கும், இந்த நைக்ரோம் காயில் இருக்கும். இதுக்கு சப்ளை கொடுத்தா அந்த காயில் பழுக்கும், இது பழுத்தோன்னே ஹீட் ஆகும். இந்த ஹீட்டை எப்படி வெளியே தள்ளுறது, இதுக்கு தான் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃபேன் வச்சுருப்பாங்க. பேக் சைடில் ஒரு ஃபேன் என்ன பண்ணணும்னு கேட்டால் வேகமாக சுழத்தும் போது இந்த காயில் மேலே பட்டு இந்த காயிலில் இருக்கக்கூடிய அனலானது காற்றின் வழியாக வெளியில் வந்து நமக்கு ஹீட்டான ஒரு காற்றை நமக்கு கொடுக்குது. ஸோ இப்படி தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரூம் ஹீட்டர் நமக்கு ஒர்க் பண்ணுது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர். இப்போ நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய வாட்டர் ஹீட்டர், முன்னாடி பார்த்தது இம்மர்சன் டைப் வாட்டர் ஹீட்டர், அதை எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் எந்த பக்கெட்டில் வேணாலும் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வாட்டர் ஹீட்டர் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் ப்ரெஷர் டைப் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை எங்கேயோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு இன்லைட் அவுட்லெட், தண்ணி உள்ளே போகிறதுக்கு தண்ணி வெளியில் போகிறதுன்னு ரெண்டு குழாய்கள் இருக்கும். நம்ம வீட்டு மேலே இருக்கிற டேங்க்லேயும் டைரெக்டாக கொண்டு வந்து அதில் என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணிவிடுவோம். சூடான பிறகு தண்ணியை நம்ம வெளியில் எடுத்துருவோம். சரி, இது இல்லை விஷயம். இப்போ உள்ளே எப்படி ஹீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிளாஸ்டிக்கால் மூடப்பட்டிருக்கும், ஒரு அழகான வடிவமைப்புக்காகவும்
மேலும் வந்து நம்ம தொட்டால் அது சாப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அந்த பிளாஸ்டிக் இருக்கும். இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் தொட்டி இருக்கும். காப்பரினால் செய்யப்பட்ட பாத்திரமோ தொட்டியோ ஒரு வடிவமைப்பில் இருக்கும், அந்த ஷேப்பில் இருக்கும். இந்த காப்பர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக ஹீட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அப்சர்வ் மீன்ஸ் உள்ளே ரொம்ப நேரத்துக்கு, 8 மணி நேரம் வரைக்கும் தாங்குது, 9 மணி வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் தொட்டிக்கும் இந்த பிளாஸ்டிக்னு சொன்னால் பார்த்தீங்களா, இதற்கும் நடுவில் வந்து ஆஸ்பெட்டாஸ் இல்லைன்னா மைக்கா இப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பத்தை ஒரு நெடுநேரம் தாங்கி வைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சூடாச்சுன்னா காப்பர் ரொம்ப நேரம் பாதுகாத்துட்ருக்கும். இந்த காப்பர் விட்டு வெளியில் சூடு வராமல் இந்த மைக்கா பாதுகாக்கும். அப்போ உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வெப்பம் உள்ளே ரொம்ப நேரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ சூடு எப்படி ஆகுது பார்த்திங்கன்னா, இந்த தொட்டிக்கு நடுவில் ஒரு பீங்கான், அந்த பீங்கான் ஒரு பைப், பீங்கான் பைப் உள்ள வச்சு அந்த பைப்பில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த எலமெண்ட்டை சுற்றி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. எலமெண்ட்டை சுற்றி வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே வந்துட்டு இந்த தண்ணியும் அந்த எலமெண்ட்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாதவாறு மேலே வந்து ஏதாவது ஒரு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு ஸ்டீலால் பண்ணியிருக்கலாம், அல்லது வந்து ஒரு காப்பராலே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் கவர் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ இந்த இன்லெட் வழியாக தண்ணி உள்ளே போய் ஃபுல்லாக அந்த டேங்க் ஃபுல்லாக நிறைஞ்சிருது. நாம் ஹீட்டரை போட்ட உடனே உள்ளே இருக்கக்கூடிய காயில் வெப்பமாகுது, காயில் வெப்பமாக இந்த காப்பர் மேலே படுது, இன்னும் அதிகமான வெப்பம் நமக்கு கிடைக்குது. அப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணி முழுக்க என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகுது. இந்த ஹீட் ஆன பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிறதுக்காக உள்ள தெர்மிஸ்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா ஹீட்டிங் தெர்மிஸ்டர். ஒரு லெவலுக்கு மேலே ஹீட் ஆகி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பவரை கட் பண்ணி என்ன பண்ணுது உங்களுக்கு இந்த காயில் போகக்கூடிய சப்ளையை கட் பண்ணுது. எனக்கு இந்த சூடு போதும், அவங்க நிர்ணயிக்கப்பட்ட சூடு அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்த தர்மிஸ்டர் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா சப்ளையை கட் பண்ணிவிடுது. அதோடு உங்களுக்கு ஹீட்டர் அகப்பட்டது, ஸ்டாப் ஆகிடுது. எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், போய் தண்ணி எடுத்து நீங்கள் குளிச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்மலாம் சொல்லுவோம், 8 மணி நேரம் வரைக்கும் இருக்கும் பொதுவாக வாட்டர் ஹீட்டரில் இருக்கக்கூடியதோ, ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் அதே சூடு அதே வெப்பநிலையில் இருக்கும். அதுலேருந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் இப்போ இருக்கிற வாட்டர் ஹீட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை தண்ணி போட்டு வச்சிங்கன்னா 8 மணி நேரம் வரைக்கும் அந்த சூடு தணியாமல் பார்த்துக்கிற அளவுக்குலாம் இருக்குது இன்றைக்கி. ஸோ இது வேலையை வந்து செய்கிற விதம்ங்கிறது இதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நீளமான பாடம் அப்படிங்கிறதுனால அடுத்த பார்ட்டில் வெறும் அயன் பாக்ஸை மட்டுமே வைத்து நம்ம ஒரு பாடம் எடுப்போம். இப்போதைக்கு இதுதான் ஹீட்டிங் அப்ளையன்சஸ். ஒரு பேசிக் சிம்பிளாக சொல்ல போகிற விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், எப்படி இந்த பொருட்கள் அனைத்திலையும் எப்படி வெப்பமாகப்பட்டது உருவாகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஒரு நைக்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட்டுக்கு நம்ம சப்ளை கொடுக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை வெப்பம் தான் இந்த ஹீட்டிங் அப்ளையன்சஸ்க்குள்ளே வேலை செய்யுது. இப்படி தான் நம்ம ஹீட்டை வந்து நம்ம பெற முடியுது. அதனால் நம்ம பல வகையான விஷயங்களை பயன்படுத்திக்க முடியுது. ஸோ இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.